இப்போ பாஸ் நிகழ்ச்சியில் நேற்ற எபிசோட்ல முகின் கோவப்பட்டதை பத்தியும் அவரு அபிராமி கிட்ட சண்ட போடுறத பத்தியும் பல பேர் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இப்போ முதல் முறையாக முகினுடைய அம்மா அவர்கள் அவங்களுடைய கருத்தை வெளியிட்டு இருக்காங்க அதுல அவங்க நேற்று எபிசோட்ல முகின் பண்ணது சரியா தப்பா அப்படிங்கறத பத்தி ரொம்பவே தெளிவா சொல்லியிருக்காங்க அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பண்ணாம தெளிவா பார்க்கலாம் இந்த பிக் பாஸ் சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் வனிதா மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த பாஸ் வீட்டுக்குள்ள பல போர்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு முதல் நாள் இவங்க யாரை டார்கெட் பண்ணிருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவின் லாஸ்ட் ஆஸ்லியா அண்ட் கஸ்தூரி இதை தொடர்ந்து நேற்றைய எபிசோட்ல இவங்க முகினை அபிராமி டார்கெட் பண்ணியிருக்காங்க அதுல நம்ம அபிராமி ரொம்பவே ட்ரிகர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் அதனால நேற்றைய எபிசோட்ல அபிராமிக்கும் முகின்க்கும் ஒரு மிகப்பெரிய சண்டை வந்திருந்துச்சு அந்த சண்டையில நம்ம முகின் ரொம்பவே கோவப்பட்டு அபிராமியை சேரால் அடிக்கிற அளவுக்கு போயிட்டாரு இதை பார்த்துட்டு பிக் பாஸ் ரசிகர்களும் தமிழ் சினிமா பிரபலங்களும் அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வந்துட்டு அந்த வகையில இப்போ முதல் முறையா முகினுடைய அம்மா அவர்கள் அவங்களுடைய கருத்தை வெளியிட்டிருக்காங்க அது இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு அதுல அவங்க அப்படி என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இதுல பார்க்கலாம் என் பையன் முகின பத்தி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும் அவன் யாரையுமே கஷ்டப்படுத்த மாட்டான் ஏன்னா அவன் வாழ்க்கையில அவ்வளவு கஷ்டங்கள் பட்டிருக்கான் அது மட்டும் இல்லாம இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அபிராமி அன்புக்காக ரொம்பவே இயங்கப்பட்டிருக்கா அதனால என்னோட பையன் அதெல்லாம் ஒரு பெருசா எடுத்துக்காம அவளுக்கு அவ்வளவு அன்பை தூக்கி கொடுத்தான் ஆனா இவன் அந்த அன்பு எல்லாத்தையுமே நல்லா பயன்படுத்திக்கிட்டு இப்போ அப்படியே வனிதா வந்ததுக்கு அப்புறம் இவனுக்கு அகன்ஸ்டா மாறி இருக்கா அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காங்க மேலும் என்னுடைய பையனுக்கு வெளியே ஒரு பொண்ணு இருக்கு அதை வந்து ஆல்ரெடி சொல்லிட்டான் அதுக்கு நானும் ஓகே சொல்லிட்டேன் இப்படி இருக்கிற நிலைமையில தான் அபிராமி அபிராமி வந்து என்னுடைய பையன் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணா அதுக்கு என்னுடைய பையன் அபிராமிய ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால தான் அவ கிட்ட எனக்கு வெளிய ஒரு லைஃப் இருக்கு அப்படிங்கற ஒரு விஷயத்தை ரொம்பவே தெளிவா சொல்லிருந்தான் அது எல்லாத்தையுமே அபிராமி கேட்டுட்டு பரவால நீ அந்த லைஃபையே பாத்துக்கோ நான் உன்னை ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா பார்க்கறேன் அது மட்டும் இல்லாம எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு அதனால நான் லவ் பண்ணிட்டு இருப்பேன் அப்படிங்கற மாதிரி சொல்லிருந்தாங்க இதுக்கு அவளுடைய ஃபீலிங்ஸ் உடனே ஹர்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கறனால தான் என்னுடைய பையன் பரவால உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிக்கோ அப்படிங்கற மாதிரி ரொம்பவே ஹானஸ்டா சொல்லிருந்தான் இந்த எல்லா விஷயங்களுமே அபிராமி ரொம்பவே தெளிவா கேட்டுக்கிட்டு வனிதா வந்து ஒரு சில விஷயங்கள் என்னுடைய பையனை பத்தி ரொம்பவே தப்பா சொன்னதுக்கு அப்புறம் அபிராமி அது எல்லாத்தையுமே மைண்ட்ல வச்சுக்கிட்டு என் பையன்கிட்ட போய் சண்டை போட்டிருக்கா அது மட்டும் இல்லாம என்னோட பையனை பத்தி ரொம்பவே தப்பாவும் பேசியிருக்கா இதை பார்க்கும் எனக்கு அவ்வளவு கோபமாவும் கஷ்டமாவும் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் நேற்று எபிசோட்ல என்னுடைய பையனை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கா அதனால அவளை நான் வாழ்க்கையில மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே கோபமா சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம என் பையன் வெளியே வந்தா அவனுக்காக ஆயிரம் பெண்கள் இருப்பாங்க ஆனா இவ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னமோ பெரிய அழகி மாதிரி என்னுடைய பையனை குறை சொல்லிட்டு இருக்கா இதெல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு கடுப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஓப்பனா சொல்லியிருக்காங்க மேலும் நேற்று நடந்த சண்டைக்கும் என்னுடைய தன்னுடைய பையனுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல எல்லா தப்புமே அபிராமி மேல மட்டும்தான் இருக்கு அது மட்டும் இல்லாம வனிதா தேவையில்லாம அபிராமி டிரிகர் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க கடைசியா என்னுடைய பையன் எந்த ஒரு தப்புமே பண்ணல அவனை போய் எல்லாருமே குறை சொல்லிட்டு இருக்கீங்க அதை பார்க்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு தயவு செய்து அவனை யாருமே திட்டாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காங்க சோ இப்போ எல்லா சோஷியல் மீடியாலையும் முகினுடைய அம்மா பேசின ஒரு கருத்து தான் ரொம்பவே வைரலா வந்துட்டு இருக்கு சோ இந்த வீடியோ பார்த்துட்டு வந்துட்டு இருக்க நீங்க எல்லாரும் முகினுடைய அம்மா அவங்களை பத்தி சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுட்டு என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணிக்கங்க இந்த வீடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க